எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம கால் பாத வலி, முக்கியமாக இந்த குதிகால் வலியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம கால் பாதத்தில் குதிகாலில் இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக அது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ஏரியாவில் தான் வந்து முக்கியமான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இது வந்து ப்ராட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு போன் இருக்குங்க. ஸோ இந்த போன் வந்து ஒரு பெரிய போன். இந்த போன்லேருந்து ஒரு லிகமெண்ட்டு, ஒரு பெரிய லிகமெண்ட்டு ஃபேன் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே மேலே ஒவ்வொரு விரல்கிட்டையும் இந்த இடத்துல வந்து சில போன்ஸ் இருக்குது. இந்த போன் எலும்புகளில் போய் அப்படியே இந்த லிகமெண்ட் போய் அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி போகக்கூடியது தான் வந்து பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் மெயின் அட்டாச்மெண்ட் இருக்கும். கால் வலி அப்படிங்கிறது எதனால் ஏற்படும்னா, நம்ம கால் குதிகால் வலி ஏற்படுறதுக்கான மெயினான காரணம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த லிகமெண்ட்டு, இந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படிங்கிற இந்த ப்ராட் லிகமெண்ட் வந்து இழுக்கப்படும் போது வலி உண்டாகுது. அப்படி இல்லைன்னா இந்த ப்ராட் லிகமெண்ட்டை சுற்றி இருக்கிற விஷயங்கள் லூஸ் ஆகும்போது வலி ஏற்படுது. ஆக இது இரண்டு காரணங்களால் தான் நம்மளுக்கு வலி ஏற்படுது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வலி வந்து சைடில் இருக்குது, இந்த சைடில் இருக்குது அப்படின்னா, இது வந்து பொதுவாக டார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்படி வந்து இந்த சைடில் வந்துச்சுன்னா அது வேற. அதே மாதிரி சில சமயம் நாட்பட்ட கால் நிறைய உபயோகிக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு ஏற்படும். அதிகமாக விளையாண்டு அவங்களுக்கு ஒரு வலி ஏற்படும். அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வலி வேற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இப்படி கம்ப்ரஸ் பண்ணோம், இந்த இடத்த அழுத்தி பிடிச்சோம்னாவே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சரா அப்படிங்கிறது. ஸோ பொதுவான காரணம் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அதிகமாக எல்லாருக்கும் வரது கிடையாது. டார்சல் டனல் சிண்ட்ரோம் எல்லாருக்கும் வரது கிடையாது. ஆனால் இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிகால் வலி தான் பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடியது. இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் வலி எப்படி இருக்கும்னா, காலையில் எந்திரிச்ச உடனே காலை வைக்க முடியாது. காலை வச்சா அவ்வளவு வலி வலிக்கும், ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக ஒரு 10-15 நிமிஷத்தில் கொஞ்சமாக இந்த வலி குறைய ஆரம்பிக்கும் பிளான்டர் ஃபேஷியைட்டிஸில். அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்கிறோம், ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம், உட்காந்துட்டு நிற்கும்போது திடீர்னு மறுபடியும் வலி வரும். அதே மாதிரி படி ஏறுறோம் அப்படிங்கிற சமயத்துலலாம் அந்த அழுத்தம் கொடுக்கும்போது வலி வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வரக்கூடிய வலி தான் பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிகால் வலி. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ் குதிகால் வலி வரும்னா, மெயினாக 40-60 வயசுல இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்க, அதிகமாக விளையாடக்கூடியவங்க, விளையாட்டு வீரர்கள், ஸோ இவங்களுக்குலாம் தான் அதிகமாக வந்து இந்த மாதிரி குதிகால் வலி ஏற்படும். வயசானவங்களுக்கும் அதிகமாக ஏற்படும். பொதுவாக இவங்களுக்குலாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், எக்ஸ்ரேல வந்து ஒரு சின்ன ஸ்பர் மாதிரி தெரியும், அதாவது ஒரு கிளி மூக்கு மாதிரி தெரியும். நான் இன்னொரு டயக்ராமில் காமிட்டுறேன். இப்போ அந்த கிளி மூக்கு மாதிரி இருக்கிற அந்த எலும்பு எங்கே வருதுங்க? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பெரிய எலும்பு இருக்குங்க நம்ம காலில். அதுக்கப்புறம் இங்கே இந்த எலும்புகள், ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு எலும்புகள் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த பெரிய எலும்பு. நான் சொன்ன இந்த எலும்போட இந்த பகுதியிலிருந்து தான் வந்து ஒரு கிளிமூக்கு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு எலும்பு இப்படி துருத்திக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த எலும்பு பகுதி, ஸோ இந்த எலும்பு பகுதியிலிருந்து முக்கியமாக இந்த பெரிய எலும்பு பகுதியிலிருந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த லிகமெண்ட்டு, இந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படிங்கிற அந்த ப்ராட் லிகமெண்ட்டை வர்றது இங்கேருந்து தான் வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்ச் இருக்குது, இந்த கீழே தெரிகிற ஆர்ச். இந்த ஆர்ச்சுக்கு கீழே இந்த இடத்துல டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஃபேஷியா. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த ஆர்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்ச்சுக்கு காரணம் இந்த சுற்றி இருக்கிற தசை பகுதிகள், இந்த காலில் இருக்கிற தசைகள், அதுதான் இந்த ஆர்ச். இது வந்து இந்த லிகமெண்ட்டு. ஸோ ரெண்டு காரணங்களால் நம்மளுக்கு வலி ஏற்படுது இங்கே. ஒன்று, இந்த லிகமெண்ட்டு, இந்த லிகமெண்ட்டு வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது இழுக்கப்படும் போது வலி ஏற்படுது இந்த லிகமெண்ட்டு. இல்லைன்னா இந்த ஆர்ச் பகுதி, அதாவது இந்த தசை பகுதி, இது வந்து நம்ம அதிகமான மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது இது லூஸ் ஆகும்போது வலி ஏற்படுது. ஸோ எதிர் இது இழுக்கப்படும் போதோ இல்லை இந்த ஆர்ச் லூஸ் ஆகும்போதோ வலி ஏற்படுது. இப்போ நம்மளோட வேலை என்ன, இந்த வலியை குறைக்கிறதுல முக்கியமான விஷயம் இந்த இழுக்கப்படுறது, இந்த இதில் இருக்கக்கூடிய டென்ஷன், இந்த ஃபேஷியாவில் இருக்கக்கூடிய டென்ஷனை நம்ம
குறைக்கணும். இல்லனா இந்த பகுதி லூஸ் ஆகுது பாத்தீங்களா? இந்த பகுதி லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த தசைகள் எல்லாம் சுத்தி இருக்கிற தசைகள் எல்லாம் எக்சர்சைஸ் மூலமா டைட் ஆக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா வலி குறையும். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வலி எப்படி குறைக்கலாம்? இந்த பிளான்டார் ஃபேஷியா வலியை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மெயினான விஷயம் என்னென்னா நம்மளோட கால் பகுதிகள் பாத பகுதிகள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். முக்கியமாக நம்மளோட இந்த கால் பகுதிகள் தொடை பகுதிகள் இந்த பாத பகுதிகள் இந்த ஏரியாஸ் இது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும்னா ஃபஸ்ட் இதை லூஸ் பண்ணணும். இந்த ஏரியாக்கள்லாம் லூஸ் பண்ணணும். ஸோ அந்த லூசனிங் ஆஃப் எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சேரில் உட்காந்து சேரோட நுனி பகுதியில் உட்காந்துக்குவோம். சேரோட நுனி பகுதியில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட கால்களை வந்து முன்னாடி பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தள்ள போகிறோம். ஒன் என் சேர் ஆடிக்கிட்டு இருக்கு. ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் என்ன படிக்கிட்டு இருக்கு. முன்னாடி பின்னாடி என்னோட கால்கள் போயிட்டு இருக்கு. நல்லா கீழே மடக்கி கீழே மேலே தூக்குங்க. இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்க. சில மாதிரி ஒரு 20 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா முன்னாடி பண்ண மாதிரி சைடில் பண்ணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ். ஸோ ரெண்டு காலும் பேரலலாக ஒரே சீராக ஒரே பக்கமாக போகிற மாதிரி 20 வாட்டி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 20 வாட்டி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லூசனிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். இப்போ வலது பக்கம் ரொட்டேட் பண்ணணும், அப்புறம் இடது பக்கம். இப்போ வலது பக்கம் ரொட்டேட் பண்ணுவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என்னோடய கால்களை இப்படி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இடது பக்கம் அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கால்களை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னோடய இந்த கால் பகுதிகள் இந்த தொடை பகுதிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது. அப்புறம் கடைசியாக வந்து இந்த மாதிரி மறுபடியும் கால்களை நேராக வச்சுக்கிட்டு நான் முன்னாடி போகணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முன்னாடி போங்க. இப்படி முன்னாடி போகும்போது இந்த இடத்துல தசைகள்லாம் இழுக்கப்படும். இந்த தொடைப்பகுதி தசைகள் இழுக்கப்படும். முதுகு பகுதியில் கிட்ட தசைகள் இழுக்கப்படும். இதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எதனாலனா இது எந்த தசைகள் இங்கே ஆக்ஷன் ஆகுதுன்னா கோர் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்போட நடுப்பகுதி தசைகள். பல வீடியோக்களில் இதோட முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கோர் மசில்ஸ் இழுக்கப்படுது. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் இழுக்கப்பட்ட நிலையில் வச்சுருங்க. நல்லா ஆழமாக டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் இப்போ ரிலாக்ஸாக பின்னாடி வாங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் லூசனிங்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து நான் காட்டக்கூடிய கால்களுக்கான மசாஜிங்கோ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸோ இதெல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லூசன் அப் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம் இது. அடுத்த ரெண்டாவது விஷயம் நம்ம பாதங்களுக்கு வந்து மசாஜிங் கொடுக்கறது தான் வந்து ரெண்டாவது விஷயம். இந்த மசாஜிங் அப்படிங்கிறது வந்து நம்ம பாதங்களுக்கு வந்து இப்போ நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா அந்த டயக்ராம் அந்த படத்தில் காமிச்ச மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி பறந்து விரிஞ்சு ஒரு ஃபேன் மாதிரி போகிறது தான் வந்து இந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போது நம்ம மசாஜிங் கொடுக்கும்போது எதர் சும்மா வெறுங்காலையே கொடுக்குறதுனால கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு கொடுக்கலாம் ஸ்மூத்தாக மசாஜிங் கொடுக்கறதுக்கு. பட் எப்படி மசாஜிங் கொடுக்கணுங்கிறது மட்டும் முக்கியம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்து நம்மளோட கால்களோட நடுப்பகுதியை நோக்கி நம்ம கைவிரல்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற ஃபேஷியா நம்ம அதை வந்து அழுத்தம் கொடுத்து மசாஜிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி மசாஜிங் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து அப்படியே ஃபேன் அவுட் பண்ணணும். எப்படி விசிறி இப்படி சைடில் சைடில் போகுதோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கைகளை விலக்கிக்கிட்டு வரணும். இங்கேருந்து இங்கே சென்ட்ரல் ஆரம்பித்து கைகளை ஃபேன் மாதிரி அப்படியே விரிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பகுதிக்கும் நம்ம ஒரு மசாஜிங் கொடுக்குறோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மசாஜிங் கொடுங்களேன். ஸோ சைட்லேயும் மசாஜிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஆரம்பிக்கிறோம். சென்டரில் மசாஜ் கொடுத்துட்டு அடுத்து சைடுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு மசாஜிங் டெக்னிக்கு. இந்த மாதிரி மசாஜிங் கொடுங்க. காலையில் எந்திரிச்சோன்னா குதிகாலில் வலி இருக்குன்னா அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஃப்ரீசரில்.
ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இம்மிடியேட்டாக வலி குறையும். ஸோ இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டர் பாட்டில் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வச்சோடனே. ஸோ அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற இந்த வாட்டர் பாட்டிலை கீழே வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ரொட்டேஷன் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மைல்டாக அழுத்த கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 15 வாட்டி இந்த இடத்துக்காலும் 15 வாட்டி வலதுக்காலும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே வலி குறையிறத ஃபீல் பண்ண முடியும். அதுலேயும் கீழே ஐஸ் கட்டி இருக்கிறதுனால நம்ம ஐஸ் ஓத்தனை கொடுக்க மாதிரி தான் இது. எக்ஸசைஸும் பண்ணுறோம், ஐஸ் ஓத்தனமும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. அதனால் நைட் படுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஃப்ரீசரில் வச்சுட்டு படுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும், சீக்கிரம் வலியும் குறையும், அந்த ஃபேஷியா நான் அந்த டைட்டாக இருக்கிற ஃபேஷியாவும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த காலுக்கு பண்ணுறோம், வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். முக்கியமாக இதில் வந்து வலி குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் ஸ்பெஷல் இன்னும் குறிப்பாக வந்து நம்ம இந்த ஃபேஷியாவை வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக நாம் வந்து இந்த பால் யூஸ் பண்ணலாம், டென்னிஸ் பால். இந்த டென்னிஸ் பால் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இந்த டென்னிஸ் பால் கீழே வச்சு நம்ம ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பால் வச்சு ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு குறிப்பாக எக்ஸாக்டாக அந்த ஃபேஷியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேஷியா வந்து நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த காலுக்கும். ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு நான் ஏற்கனவே வரைஞ்சி காமிச்சிட்டேன். ஸோ அந்த ஏரியாவில் இந்த பால் போகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எப்படி இந்த ஃபேன் மாதிரி இருக்கோ அந்த ஏரியாவில் நான் கால்களை இப்படி இந்த பாலை வச்சு ரோல் பண்ணி அந்த ஏரியாவில் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க, வாட்டர் பாட்டில் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி சாதாரண ஒரு பால் கூட வச்சுக்கலாம். இந்த 20 ரூபா டென்னிஸ் பால் வச்சு கூட நாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போதும் நல்லாவே வலி குறையும். ஸோ இது வரைக்கும் நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் மூலமாக இந்த பிளான்டார் ஃபேஷியாவை ஓரளவு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டோம், வலியை குறைச்சிட்டோம். இப்போ அடுத்த விஷயம், இதை சுற்றி இருக்கிற மசில் இருக்குது பார்த்தீங்களா, தசைகள், இதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ இதை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோங்க. ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து நம்ம கைகளை முன்னாடி கொண்டு வரது கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த எலாஸ்டிக் கிரிப் பேண்டேஜ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் துண்டு கூட யூஸ் பண்ணலாம், சாதாரண டவல், நல்ல டவல் இருந்துச்சுன்னா அந்த டவலே போதும். இந்த அளவு கிரிப் பேண்டேஜில் தேவையில்லை. நான் வந்து ஜஸ்ட் கையில் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி கிரிப் பேண்டேஜை வந்து நம்ம, ஸோ இந்த மாதிரி டவலை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணுங்க. நம்ம பாதத்தோட நுனியில் இப்படி வச்சுக்கணும். உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன், தெரியுதா? நுனியில் வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிளான்டார் ஃபேஷியாவோட அமைப்பு ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை கீழ் நோக்கி கொண்டு வரோம். அதாவது என்னோட பொசிஷனை பாருங்கள், நான் இந்த துண்டை வந்து எப்படி வச்சுருக்குறேன்னு வச்சு இதை வந்து ஃப்ளோர், இந்த தரையை நோக்கி ஃபஸ்ட்டு நான் திருப்புகிறேன். என் கால்களை தரையை நோக்கி ஃபஸ்ட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் என்னை நோக்கி அப்படியே மெதுவாக, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், என்னை நோக்கி மெதுவாக திருப்பி என்னை நோக்கி இழுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தரையை நோக்கி திருப்பி கீழே கொண்டு போய் அதுக்கப்புறம் என்னை நோக்கி இழுக்கும்போது, ஸோ கரெக்டாக அந்த ஃபேஷியா, அந்த பிளான்டர் ஃபேஷியாவை நல்லா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அதை சுற்றி இருக்கிற தசைகளையும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 செகண்ட் அல்லது 20 செகண்ட் ஹோல்டு பண்ணிக்கணும், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அடுத்து இந்த காலுக்கு பண்ணுறோம். இந்த காலுக்கு பண்ணும்போது இதே முறை தான், ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி தள்ளுறோம், தெரியுதா ஐஷோ? ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி இந்த துண்டை கொண்டு போய் அதுக்கப்புறமா என்னை நோக்கி இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இழுக்கும்போது கரெக்டான முறையில் நம்ம ஃபேஷியாவை இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஸ்ட்ரெச்சிங் மெத்தடு. இந்த டவல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் ஒரு படிமேல் நின்றுக்கிட்டும் நம்ம பண்ணலாம். எப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். இப்போது அடுத்து இந்த மாதிரி படிக்கட்டுக்கிட்ட வந்துருங்க. படிக்கட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டும் நம்ம இந்த ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணலாம். ஸோ ஒரு 2 படியில் நின்றுக்கிட்டு ஒரு படியில் இருந்து என் கால்களை மட்டும் கீழ் நோக்கி தள்ளுவேன். இப்போ நான் அதை எப்படின்னு காட்டுறேன். கால்களை மட்டும் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறேன். படியோட முன் ஃபுல்லாக நிற்கல, நான் படியோட நுனிப்பகுதியில் காலை வச்சுருக்கிறேன் ஒரு காலை, இன்னொரு காலை படியோட உள்பகுதியில் வச்சுருக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலை லைட்டாக மடக்க போகிறேன். இப்போது ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெயில்ஸ் இதை சைடில் பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கிட்டு பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே கீழே போய் ஷோ. இப்போது இந்த காலை கீழ் நோக்கி தள்ளுறேன்.
இந்த கால் கீழ் நோக்கி தள்ளும்போது இந்த இட இழுக்கப்படுது ஃபேஷியா இழுக்கப்படுது அதே சமயம் இந்த கால் முட்டி வந்து நான் இட்ட மடக்கறேன் சோ ஒரு சப்போர்ட்டுக்கு இத புடிச்சுக்கறேன் இந்த ரயில் புடிச்சுக்கறேன் நேரா நிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க சோ அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கால்க்கு கீழ கொண்டு வாங்க ரிலாக்ஸ் ஆகும் சோ இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஒரு 20 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கால்களை நேராக்குங்க நல்லாவே உங்களால இந்த கால்கள் ஸ்ட்ரெச் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும் இன்னும் ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா படியில கால்களை வச்சிட்டு இன்னொரு இந்த கால்களை வந்து முன்னாடி வச்சிட்டு படி ரெண்டு படி மேலே வச்சிட்டு நம்ம இப்படி முன்னாடி போலாம் சோ இந்த மாதிரி முன்னாடி போகும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சோ இந்த காலை கீழ நோக்கி தள்ளணும் முன் கால் மேல நம்ம கைகளை வச்சி நம்ம முன்னாடி போணும் सो इतमी पड़े ना स्ट्रेच इंतजन उमाल फील पड़ मुझे इतमी और सेकंड कौंट पड़ूंगी मेटीन पड़ूंगी अत का इेमारी पड़ो नुनिप निकटे इन काले मेल वे काले की तलूंग काले मुनोकोमी पड़े नचिंग नम्बर क सो इतमी सेकंड इवती सेकंड कौंट पड़ूंगो नाम कालो इत काफ पगति सोल पगति नचिंग कोरोना पड़ला परियव रोम कष्टमार पड़े नीन उल्व अब रिस्क एपड़ी सैडल वो सपोर्टोड़ता नहीं पड़नों प्रच्न बैलेंस प्राब्लम इलेना नार्मला पड़ला அடுத்த எக்சர்சைஸ் இந்த ஆர்ச் பகுதியை வந்து நம்ம அப்படி குறுக்குறோம்ங்க சோ இது எப்படி பண்றோம்னா கால்கள்ல இது அப்படியே மடக்குறோம் 1 2 3 சோ இந்த மாதிரி மடக்குறதுங்கிறது இமிடியேட்டா நமக்கு வலி வரும் சில பேருக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்பீடா பண்ணாதீங்க மெதுவா பண்ணுங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப மெதுவா ஆரம்பிங்க சோ இந்த மாதிரி பாருங்க வளைவா இருக்கு இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கு இப்போ நான் மடக்கறேன் இந்த ஏரியா இந்த விரல்கள் எல்லாம் மடக்கும் போது இந்த ஏரியாவையும் லைட்டா மடக்க ட்ரை பண்ணும்போது நம்ம அப்படியே குறுக்க ட்ரை பண்றேன் இப்படி மடக்கி குறுக்கும் போது இந்த ஃபேஷியா உள்ள இருக்கிற ஃபேஷியா வந்து மடக்கப்படுது சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து 20 வாட்டி இல்ல 10 வாட்டி ரெண்டு கால்களுக்கு மாத்தி மாத்தி பண்ணுங்க அப்புறம் கடைசியா ஒரு ஸ்ட்ரெச் காமிக்க போறேன் அந்த ஸ்ட்ரெச் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தர லூசன் அப் பண்றதுனா பண்ணிக்கலாம் லூசனிங் பண்றதுனா எப்படி பண்ணணும் கால்களை முன்னாடி பின்னாடி ஒரு 10 டு 20 வாட்டி ஆட்றோம் அதே மாதிரி சைடுல 10 டு 20 வாட்டி ஆட்றோம் அப்புறம் ரொட்டேஷன்ல ரைட் சைடு 10 டு 20 வாட்டி பண்றோம் லெஃப்ட் சைடுல 10 டு 20 வாட்டி பண்றோம் சோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்றோம் சோ லூசன் அப் ஆயிடுச்சு இந்த மாதிரி லூசன் அப் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அடுத்து நாம என்ன பண்றோம் லைட்டா இந்த மாதிரி பண்றோம் இந்த கால்களை பாருங்க இப்போ நான் स्लो मोशन पड़े पड़ेना इन काल वो स्लो मोशन पड़े बाल आफ द फीट की पड़े अी वाल मेल पोद अल बाल आफ द फीट पड़े की कल मेल पोदा ना पड़े सो इतमी नंब रिलैक्स पड़ रहा सो इप्पो इंद एरिया एल्लामे लूस आयिरुच्चु इप्पो वंदु ओरु स्ट्रेचिंग पण्णुवोंगा नम्म काल्गल नम्म काल्गलोड मुन काल मुन्नाडि इप्पडि वच्चिरुक्कोम पिन काल इप्पडि पिन्नाडि वच्चिरुक्कोम इप्पडि मुन्नाडि इरुक्कोम इप्पो पाथींगना रेंडु काल मुट्टियुम लाइट्टा मडक्कुरोम स्ट्रेट्टा इरुक्कोम रेंडु काल मुट्टियुम स्लाइट्टा मडक्कुरोम मुख्यमान विषयम पारुंगा एन्नोड मोत्त पादमुम तरयोड तरया अळुत्ति इरुक्कु इडतु काल्क्कु वलदु काल्क्कु पारुंगा அதேதா என் பாதத்தை தூக்கல அதுவும் தரையோட தரையா அழிந்து இருக்குது சோ இந்த பொசிஷன்ல நம்ம முன்னாடி போறோம் சோ இந்த மாதிரி லைட்டா முன்னாடி போகும்போதே நம்மளால ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும் அடுத்து இரண்டாவது ஸ்டெப் இந்த கால் இருக்கு பாத்தீங்களா வலது கால் இன்னும் கொஞ்சம் மடக்குறீங்க இந்த காலை தள்ளாம இந்த ஒரு காலை மட்டும் இன்னும் கொஞ்சம் மடக்குனீங்கனா நல்லாவே இந்த ஏரியாவுல உங்களால ஸ்ட்ரெச்சிங்க ஃபீல் பண்ண முடியும் इतमी और 20 सेकंड कौंट पड़ूंगे स्ट्रेटा इत पोसी अदारी काल मुना वे वलद काल मुना वे इडद काल पिना वे फर्स्ट मुनाटो इलद कालों फ्लाटा इडद काल पादम फ्लाटा फर्स्ट स्टेप रे कल मुटी लाइटा मुड़को सो इत पोसी ना डी प्री पड़े अल मुटी मट इन कुछ लाइटा अल्तर सो इत काल मुटी मटा इन कुछ अल्त इडद काले नम्बर ना ऐसे कामी स्ट्रेच फील आगे इतमी
ஒரு 10 டு 20 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க அப்ப டீப் பிரீதிங் பண்ணுங்க இப்போ அடுத்த முக்கியமான விஷயமே நம்ம கால்க்கு நம்ம போட வேண்டிய ஸ்லிப்பர் அப்படிங்கிறதுங்க முக்கியமா இந்த பிளான்டர் ஃபேஷியலிஸ்க்கு என்னாரமும் நம்ம ஒரு செப்பல் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் கரெக்டான அந்த செப்பல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செப்பல் எப்படி இருக்கணும்ங்கறது ஏற்கனவே பல வீடியோக்கள்ல காமிச்சிருக்கறேன் இந்த ஆர்ச்சுக்கு சப்போர்ட் இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கு இல்லையா இந்த வளைவுக்கு சப்போர்ட் கொடுக்கிற மாதிரி இந்த செப்பல்ல ஒரு வளைவு இருக்கணும் சோ உங்களுக்கு தெரியதா இந்த வளைவு தெரியதா இப்படி அந்த வளைவு வந்து செப்பலோட சென்டர்ல இருக்கு இந்த வளைவு சோ இந்த மாதிரி பாக்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி வருது பாருங்க கரெக்ட்டா இந்த ஆர்ச் வர மாதிரி ஒரு மேடு மாதிரி இந்த இடத்துல வருது வந்து இது கீழ வருது இந்த சைடு பள்ளமாவது அதே மாதிரி இந்த ஹீல் பகுதி இந்த ஹீல் பகுதி ஏனா இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது பிரச்சனை அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்ப இந்த ஹீல் பகுதி வந்து நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கணும் சாஃப்ட்டாவும் இருக்கணும் அது இரண்டாவது முக்கியமான தேவை சோ உங்க செப்பல் வந்து ஹீல் பகுதி சாஃப்ட்டா இருக்கணும் ஆர்ச் பகுதிக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும் முன் பகுதியும் சாஃப்ட்டா இருக்கணும் சோ இந்த மாதிரி ஒரு செப்பல் வந்து வீட்டுக்குள்ளாரியும் போட்டுக்கணும் வெளிய வரும்போதும் போட்டுக்கணும் ஒண்ணு இந்த மாதிரி செப்பல் யூஸ் பண்ணலாம் ஷூ யூஸ் பண்றவங்களா இருந்தா ஷூல இன்சோல் அப்படினு ஒன்னு கிடைக்கும் அந்த இன்சோல் வந்து ஷூக்குள்ளார கரெக்ட்டா இதே பொசிஷன்ல வைக்கலாம் அந்த இன்சோல் வெச்சி அதுல நம்ம சாக்ஸ் போட்டு நம்ம ஷூவை உள்ள போட்டுட்டு நாம நார்மலா போலாம் சோ நமக்கு தேவை இந்த சப்போர்ட் இந்த ஆர்ச் சப்போர்ட் இந்த இடத்துல ஒரு சாஃப்ட்டான ஒரு சர்ஃபேஸ் நம்ம நடக்கும்போது என்னாரும் இந்த மாதிரி செப்பல் போட்டுட்டு இருந்தாலே எந்த ஒரு எக்சர்சைஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங்கோ செய்யாமே சரியா போயிடும் பிளான்டர் ஃபேஷியலிட்டி சாதாரண செப்பல் மூலமா சோ ஆனா கரெக்ட்டான செப்பலா இருக்கணும் ஃபிளாட் செப்பலா இருக்க கூடாது இப்போ அடுத்த விஷயம் வந்து நைட் ஸ்ப்ளேண்ட் அப்படினு ஒன்னு இருக்குங்க நம்ம அமேசான் இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்ப படத்தையும் காமிக்கிறேன் பிக்சரையும் காமிக்கிறேன் நைட் ஸ்ப்ளேண்ட்னா நைட் ஏனா நைட் காலையில தான் வலி வருது பிளான்டர் ஃபேஷியலிஸ் வலி மெயினா வந்து காலையில எந்திரிக்கும் போது காலை தரையில வைக்க முடியாது வெச்சா அவ்வளோ வலி வரும் குதிகால்ல சோ அதுக்கு அத பிரிவென்ட் பண்றதுக்கு நைட் ஸ்ப்ளேண்ட் அப்படினு ஒன்னு இருக்கு இப்போ கையில இல்ல பட் இந்த நைட் ஸ்ப்ளேண்ட்ங்கிறது நம்ம கால்கள் வந்து எப்பவுமே தூங்கும்போது என்ன ஆகுதுங்க சோ இந்த மாதிரி நேரா கால்கள் இருந்துச்சுனா பிரச்சனை இல்ல ஆனா தூங்கும்போது நம்ம கால்கள் மடங்கிடுது சோ இப்படி மடங்கும்போது என்ன ஆகுது நம்ம தூங்கும்போது இப்படி மடங்கி இருக்கும்போது இந்த ஃபேஷியலா வந்து ஸ்ட்ரெச் ஆகுது டென்ஷன் உருவாகுது நைட் ஃபுல்லா இருக்கிற அந்த டென்ஷனால தான் காலையில எந்திரிக்கும் போது நமக்கு வலி ஏற்படுது அப்போ இந்த நைட் ஸ்ப்ளேண்ட் போட்டுக்கிட்டோம்னா போட்டுக்கிட்டு படுத்தோம்னா அது ஒரு உறுதியான ஒரு பொருள் அது வந்து நம்ம கால்களோட பொசிஷன் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரியே பாத்துக்கும் நம்ம தூங்கும்போது சோ நம்ம கால்கள் இதே ஸ்ட்ரைட் பொசிஷன்லயே நம்ம தூங்குறோம் அப்படினா காலையில எந்திரிக்கும் போது அந்த வலி வராது சோ அதுதான் நைட் ஸ்ப்ளேண்ட் தேவனா நைட் ஸ்ப்ளேண்ட் வாங்கிங்க ஆனா இது வாங்கணும் அவசியம் இல்ல நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் சரியா போயிடும் அப்பயும் சரியா போகலனா இந்த நைட் ஸ்ப்ளேண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் நம்ம நடைங்க நடை குறித்த வீடியோ நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கிறேன் சோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க பல விஷயங்கள் சாதாரண நம்ம கரெக்டான நடை நார்மல் வாக்கிங் நம்ம கரெக்டா பண்றோம்னாலே சரியா போயிடும் அந்த ஃபுல்லா எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நடக்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய புஷ் வந்து நம்ம காலோட பின்பகுதியில இருந்து நம்ம கொடுக்குறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நடக்கும்போது சோ நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா காலை முன்னாடி கொண்டு போய் வைக்கிறது தான் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறோம் நாம காலை முன்னாடி கொண்டு போய் வைக்கிறது நம்மளோட கோர் பகுதி தசைகளை எல்லாம் வீக் பண்ணும் இதே நாம புஷ் வந்து இங்க பின் கால் இங்க இருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பவர் இங்க இருந்து வருது இங்க இருந்து இல்ல சோ இதுதான் முக்கியமான ஸ்டெப் வாக்கிங்ல இன்னொன்று நம்ம வாக்கிங் வந்து நம்ம எப்படி கால்களை இப்படி வச்சு மிட் ஸ்டான்ஸ்க்கு போய் திருப்பி கால்களை தூக்குறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு எல்லாத்தையும் நான் கிளியராக இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக நடக்கணும் அதையும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டான அலைன்மெண்ட்டில் நம்ம நடந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பிளான்டர் ஃபேஷியலிட்டிஸ் வலி வராது ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன பல்வேறு விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலே குதிகால் வலி வராமே நம்மளால பர்மனண்டாக தடுக்க முடியும் நிரந்தரமாக தடுக்க முடியும் ஆனால் அதையும் மீறி வலி வரும்போது தான் சில விஷயங்கள் தேவைப்படுது வலி நிவாரணி மாத்திரைகள் அப்படிங்கிறது தேவைப்படுது ஆனால் இந்த மாத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வலியே வந்து காலையில் எந்திரிச்சோன்னு இருக்கும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ள அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போய் மறைஞ்சு போயிடும் இதுக்காக போய் நம்ம வலி மாத்திரை சாப்பிடணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஸோ அதுக்கு பதிலாக நான் சொன்ன விஷயங்கள் பண்ணாலே வலி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனால் வலி மாத்திரைகள் தேவைப்படுற அளவுக்கு வலி குறையவே இல்லை நான் இது வரைக்கும் சொன்ன எந்த விஷயங்களையுமே கேட்கல அப்படிங்கும் போது தான் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுக்கு வராங்க
இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ங்கிறது இந்த இடத்துல போடுவாங்க. இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் நீங்க போடும்போது என்ன ஆகுது, இந்த வலி குறையுது, இந்த இடத்துல ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிடுது. ஆனா இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனால ஏற்படக்கூடிய இந்த வலி நிவாரணம் அப்படிங்கிறது மேக்சிமம் 6 மாசம் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காது, திருப்பி வலி வந்துடும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுமே நம்ம ஒரு 3 வாட்டி யூஸ் பண்ணலாம். 3 வாட்டிக்கு மேல யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா திருப்பி திருப்பி ஸ்டீராய்டு கொடுத்தோம்னா அந்த ஏரியாவே வீக் ஆயிரும், வேறு பல இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மேக்சிமம் 3 வாட்டி கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அப்ப மூணாவது கடைசி ஆப்ஷன் தான் வந்து சர்ஜரி. சர்ஜரிங்கிறது தேவையே படாது, பட் கடைசி ஆப்ஷன் வேற வழியே இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஏற்கக்கூடிய இந்த ஃபேஷியா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேஷியாவை ஒரு சின்ன மைக்ரோ கீ ஹோல் மாதிரி இன்சிஷன் சொல்லுவோம், ஒரு சின்ன மைக்ரோ இன்சிஷன் போட்டு உள்ள வந்து ஸோ இந்த ஃபேஷியா பகுதியை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த பிளான்டர் ஃபேஷியேட்டிஸ் பகுதியை உள்ளேருந்து வெளியே நோக்கி கட் பண்ணி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலீஸ் ஆகிடுது, அந்த ஃபேஷியா லிகமெண்ட் ரிலீஸ் ஆகிடுது, அதுக்கப்புறம் வலி வராது. ஸோ இதுதான் சர்ஜரி. ஆனால் சர்ஜரிங்கிறது தேவைப்படாது. நான் சொன்ன பல்வேறு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படாது, நம்மளுக்கு குதிகால் வலியிலேருந்து நிரந்தர நிவாரணம் கிடைக்கும். குதிகால் வலி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், அவங்க எல்லாருமே இதை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கள் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கிறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். எப்படி இருந்துச்சு காலில் வரையும் போது? ஆனா உசன் கிச்சி கிச்சி பண்ண மாதிரி இருந்துச்சுப்பா. கிச்சி கிச்சி பண்ற மாதிரி இருந்துச்சா?